வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இன்னைக்கு மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஓங்காரக்குடலுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்களுடைய பேருங்கம்மா? அமுதா. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? திருச்செங்கோடுங்க. நீங்கள் எப்போம்மா முதல் முதல்ல ஓங்காரக்குடலுக்கு வந்தீங்க? இப்போ 8 வருஷமாக ஆகுது. 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். எப்படி அறிமுகம் ஆச்சுமா ஓங்காரக்குடல் உங்களுக்கு? இங்கே டிவியில் வந்து கனக சுப்பரத்தினம்னு மெகா டிவியில் வந்து அவர் பேசுவார். அவரோட ஆன்மீக கிளாஸுக்கு போயிருந்தோம். அவர் கிளாஸில் வந்து நீங்கள் ஓங்காரக்குடியில் போங்க, ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கர்மாக்கள்லாம் வினைகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதனால் இங்கே வந்து மாதம் மாதம் என்னால் முடிஞ்சது ஒரு அமௌண்ட்டு கட்டி அன்னதானம் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பேங்க. சரிங்கம்மா. நீங்கள் இங்கே வந்து முதல் முதல்ல ஆசன கனக சுப்பிரத்தனம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாங்க. கவனகர் ஐயா சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அவங்க சொல்லி இங்கே வந்து ஆசனை பார்க்குறப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கம்மா? நான் ஃபஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ துன்பம் கஷ்டங்கள் நிறைய இருந்துச்சுங்க. நிறைய எது எந்த தொழிலை தொட்டாலும் அப்படியே தடையாகவே இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு இங்கெல்லாம் படித்தது சொற்பொழிவெல்லாம் கேட்டுட்டு நம்மளும் அது மாதிரி கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு கடைப்பிடிச்சதுக்கு பிறகு ஒரு வருஷத்தில் எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா எந்த உயிர்களை பார்த்தாலும் அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு ஒரு எல்லா உயிர்கள்லேயும் கடவுள் இருக்கிறாரு, இறைவன் இப்படி தான் இருப்பாருங்கிறது தெரியாமல் துன்புறுத்திட்டோம். நிறையா ஆடு கோழி இது மாதிரியெல்லாம் நிறையா நானும் சாப்பிட்டவேன். அப்போ அதுக்கும் பிற்பாடு தான் இங்கே வந்து எல்லாம் சொற்பொழிவெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது ஒன்றுமே வந்து இதுக்கு எல்லா இடத்துலையும் உயிர் இருக்குது அப்படின்னு. இப்போ ஏதாவது ஒரு தேள் இது அட்டை இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகளை பார்த்தா கூட இதுக்குள்ளே உயிர் கடவுள் தான் இருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் நேசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லாம் கடவுளை உணர ஆரம்பித்தது அப்போ நல்லா தெரியுது. அதனால் அதையெல்லாம் பார்த்தா எனக்கு இப்போ ரொம்ப அன்பாக பார்க்கணும், நேசிக்கணும். ஒரு கொசு இருந்தால் கூட அதை அடிக்கக்கூடாது, ஈ இருந்தால் கூட இது பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு இங்கே வந்து வந்து போனதில் மனசு மாறி இருக்குது. சரிங்கம்மா. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய மிராக்கள் நடந்தது அப்படின்னு சொல்லுங்கள். எங்களுக்காக ஒரு 2-3 சொல்லுங்களேன். எனக்கு பையன் வந்து 10th படிக்கும்போது எனக்கு நல்ல ஒரு மார்க் எடுக்கணும், சும்மா ஒரு நான் வந்துட்டு இருப்பேன். பையனை கூட்டிகிட்டு வரும்போது என் இதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, நான் ஜாலியாக அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு பாதுகாப்புக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உனக்கு என்ன நினைக்கிறியோ அது காலேஜ் கிடைக்கும், உனக்கு நல்ல இதாக கிடைக்கும் தம்பி, நீ சும்மா சொல்லிப்பாரேன், ஓ முருகான்னு சொல்லிப்பார், ஆசான ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நவன் அப்படின்னு சொல்லிப்பார், 131 மகான்கள் பேர்களை சொல்லிப்பார், உனக்கு எதையாவது நடந்ததுன்னா நீ என்னோட மாதம் மாதம் வா, இல்லைன்னா நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சும்மா சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ தம்பிக்கு அவன் நினச்ச எங்கள் பையனுக்கு நினச்ச பிரகாரமே காலேஜெலாம் கிடச்சிது. அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து என்னோட எனக்கு எதிரியாக இருந்தவங்கெல்லாம் வந்து அன்பாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் லேண்டெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை, என வீட்லேயே இருக்க வேண்டாம், இந்த இடத்துலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே வந்து எனக்கு ஓங்காரக்குடியில் வந்தால் ஏதாவது ஒரு விளக்குற வேலையாவது ஏதாவது ஒரு வேலை இங்கே ஒரு வேலை போட்டுதா கூட இப்படியே இருந்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் தான் இங்கே நான் வந்தேன். முத முதல்ல வந்து பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே வந்து வந்து நான் இங்கே மாதம் மாதம் வந்துட்டு போனதுக்கு பிறப்பாடு எங்கள் வீட்லேயே என்னைய அன்பாக எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு அது எனக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சுது. அப்புறமா எங்கள் வீட்டில் யாராரு எனக்கு தொந்தரவு பண்ணாங்களோ யாருமே எனக்கு தொந்தரவு பண்ணாத மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தானே, ஏன்னா வந்து வீட்டில் இருந்து வெளியில் போ அப்படின்ற ஒரு சொல்லணும். ஆமாம், வீட்லேயே என்ன எல்லாரும் நல்லா அன்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுவே பெரிய மாற்றம், பெரிய மாற்றங்க எனக்கு. சரிங்க. மோங்காரக்குடியில் பற்றி வெளியில் சொல்லியிருக்கீங்களா மக்கள்கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட? சொல்லியிருக்கிறேங்கம்மா. சொல்லியிருக்கிறேங்க. என்னன்னு சொல்லுவீங்கம்மா ஐயாவை பற்றி? இங்கே ஐயா வந்து அவர் ஒரு பெரிய ஒரு ஞானி, அவர் மகானாக இருக்கிறாரு. அவர் சாப்பிடாமல் இந்த அளவுக்கு மக்களுக்காக இப்படி வந்து ஒரு தவம் செஞ்சு இவ்வளவு தூரம் பண இருக்கிறாரு. அதை போய் நாம் பார்த்து அவர்கிட்ட இவ்வளோ ஒரு சிக்கல் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவர்கிட்ட போனோம்னா அவரை பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியாயிரும், நீங்கள் வாங்க அப்படின்னு நிறைய பேர்த்துட்டு சொல்லியிருக்கிறேங்கம்மா. சரிங்கம்மா. வந்திருக்காங்களா நீங்கள் சொன்னவங்கலாம் வந்திருக்காங்களா? சொன்னவங்கெல்லாம் கொஞ்சம் சில பேர் வந்திருக்காங்க. வந்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கம்மா? பரவாயில்ல, பிடிச்சிருக்கு, பரவாயில்ல, நல்லாயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரிங்கம்மா. இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இது ரொம்ப சொல்லவே முடியல கடலளவு. இங்கே இருக்கிற ஒரு சுத்தம், சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. நமக்கு தாய் வீட்டுக்கு போனால் கூட இந்தளவுக்கு நம்மளுக்கு உபசரிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இங்கே வந்தால் வந்த உடனே சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு அது கேட்குறாங்க பாருங்க. அடே அப்பா, அது எனக்கு கடலளவுங்க அது சொல்லவே முடியல. ஒரு அன்பாக வந்து எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு மேலே நம்மளோட கஷ்டங்களை அப்படியே கேட்குறது, ஒரு அன்பாக பார்க்குறது, ஒரு கருணையாக பார்க்குறாங்க. இது எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரொம்ப கருணையாக எல்லாம் பார்த்து நமக்கு உங்களுக்கு தடைகள்லாம் நீங்கிருங்கம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப
அப்பா அம்மா சொல்றத விட பல மடங்கு சொல்லி நம்மளை நாம் இங்கே வரும்போது ஒரு கஷ்டத்தோடு வருவோம், வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனோடு தான் போவோம். இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க. ஆனால் அங்கே இருந்ததுக்கும் இங்கே ஓங்காரக்குடில் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்குள்ளே எப்படி இருக்குமா, எந்த வித்தியாசம் தெரியுது ஓங்காரக்குடிலுக்கும் மற்ற இடங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? அப்போ நான் கஷ்டம்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருப்பேன். ஒரு ஒவ்வொரு கோயிலாக குலதெய்வம் ஒரு 12 மாதம், ஈஸ்வரன் கோயில் உழவார பண்ணியில் 1 வருஷம், கிரிவலம் 1 வருஷம், இப்படி எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி வந்தேன். எனக்கு அந்த கஷ்டமெல்லாம் ஒன்றுமே தீருன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் தான் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு தீரவே இல்லை அப்படின்னு மறுபடியும் யோசித்து நான் அங்கே கோயிலையே சிவன் கோயில்கிட்டே, எனக்கு ஏப்பா இவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருக்கிறேனே, எனக்கு இவ்வளோ இடத்துக்கு நான் சுற்றி இருக்கிறேன், என்னால் முடிஞ்சது நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு எங்காவது என்ன எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியல அப்படின்னு நான் கோயிலையே விண்ணப்பம் வச்சு வேண்டிக்கிட்டு இருந்தப்போ தான் இப்போ அவர் கவனகர் ஐயா சொல்லும்போது தான், நீங்கள் போய் இப்படி ஒரு அன்னதானன்னு ஒன்று பண்ணணும், அன்னதானம் பண்ணினா தான் உங்களோட பிரச்சனைகள்லாம் தடைகள்லாம் குறையும், அது வந்து நீங்கள் நிறையா தெரியாமல் பாவங்கள்லாம் செஞ்சு நிறையா சேர்த்து வச்சுருந்துருப்பீங்க, அந்த பாவத்தையெல்லாம் வந்து நீங்கள் குறைக்கணும்னா அன்னதானம் பண்ணால் தான் அது சரி பண்ண முடியும், வேறு எதனாலையும் சரி பண்ண முடியாது அப்படின்னு இங்கே வந்து அந்த சொற்பொழிவு ஐயாலாம் சொன்ன புக்ஸு வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்த்துங்க, அதிலிருந்து நான் அது மாதிரி கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்கம்மா, அன்னதானம் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆ பண்ணுறேங்கம்மா. எவ்வளோ பேருக்கு பண்ணுவீங்கம்மா நீங்கள்? என்னால் எங்கள் வீட்டில் என்னால் யாருக்கு ரொம்ப வறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பண்ண முடியும். எங்கள் வீட்டில் எங்கள் பையனும் சொல்லி நாங்கள் வள்ளலார் இதில் வடலூர் வள்ளலார் அங்கே இதுக்கு போ மாதம் மாதம் பூசத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம், அப்புறம் அதிலேருந்து அங்கேயும் நாங்கள் சேவை செய்ய ஆரம்பிப்போம். இங்கே எங்களால் என்ன முடியுதோ அப்புறம் இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்தேன்னா நான் என்னால் என்ன முடியுதோ அதை என் கையில் என்ன அமௌண்ட் இருக்குதோ அதை கொடுத்துட்டு நான் போயிடுவேங்கம்மா. சரிங்கம்மா, அன்னதானம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் தெரிஞ்சது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாமல் ஒரு புடவையில் அதிகமாக போட்டு எடுக்கிறது, ஒரு நகையில் நம்ம போட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஓ இதுலையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் இதெல்லாம் போட்டால் தான் நம்மளுக்கு புகழ், இதை போனால் தான் நம்ம மக்கள்லாம் நம்மளை கவருவாங்க நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நம்மளை இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது இது இதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம மறுபடியும் இப்படி செஞ்சதுக்கு முறைப்பாடு அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு அவங்க ஒரு அன்போடு சொல்லிட்டு போவாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த சாப்பாடு அப்படின்னு. இங்கே செய்கிற மாதிரி நானும் வீட்டில் செஞ்சு போடும்போது அவங்க எல்லோரும் ரொம்ப நம்மளை வாழ்த்திட்டு அதுக்கு மேலே வேறு எனக்கு என்ன சந்தோஷமே இல்லைங்கம்மா. அதனால நான் எனக்கு அன்னதானம் பண்ணுறதுனால இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ அரங்கர் டிவியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு ஆசானை பற்றியும் நம்ம ஓங்காரக்குடிலை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கம்மா. எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எந்த ஒரு கஷ்டம் இல்லை. நம்ம வந்து இங்கே வந்து ஐயாகிட்ட பார்த்துட்டு அவர்கிட்ட அவர் சொல்கிறபடி நம்ம கடைபிடிச்சோம்னா போதும், வேறு எல்லாம் எப்பேற்பட்டவங்களும் நம்ம வந்து எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள்லாம் போயிடுது அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சுது. எல்லோரும் அது மாதிரி பண்ணாங்கன்னா யாருக்குமே சிக்கல் கிடையாது, தடை கிடையாது, எல்லாம் ஜாலியாக வரலாம் அந்த பூமியில், நல்லபடியாக நல்லா இருக்கலாங்கம்மா. சரிங்கம்மா, புலால் உண்றதை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு முன்னாடி நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் வாரத்தில் 3 நாள் சாப்பிட்றாள், நான் அப்படிப்பட்ட ஆள் தான். இன்றைக்கி நான் வந்து எங்கள் ஊரில் சொன்னேன்னா எங்கள் வீட்லேயே நினைப்பாங்க, வாரத்தில் அவங்க 1 நாள் செய்வாங்க, நான் 3 நாள் செய்யணும்னு ஆசைப்பட்றாள். அப்புறமா எனக்குன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் வந்துச்சு. அப்புறமா எங்கள் வீட்லேயே ஆச்சரியப்படுவாங்க, எங்கள் வீட்டுக்காரரே ஆச்சரியப்படுவாங்க. உங்களால் விட முடிஞ்சதுங்கம்மா? வந்தோடனே இப்படி சொல்லும்போதே ஒரு 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 உயிருக்குள்ளே கடவுள் இருக்குதான்னு சொல்லும்போது அப்போ எனக்கு எல்லா இடத்துலையும் அப்படின்னு தோணலை, அதை கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இங்கே வந்து இந்த மண்ணில் நடந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுலேருந்து அது மேலே ஒரு வெறுப்பு ஆயிடுச்சு, ஒரு வாமிட் ஆகிற மாதிரி, அது தன்னைத்தானாவே எனக்கு ஆவிடுச்சு, அது சாப்பிடலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எல்லாமே ஆயிடுச்சு தன்னை பழையே. சரிங்கம்மா, நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு மேல்மேலும் வந்து ஆசானோட ஆசையை பெறணும்னு நாங்களும் ஆசான்கிட்ட வேண்டிக்கிறோம். இது நேரம் வரையில் உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா.